அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். இந்த உலகத்தில் மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லாமல் ஹஸ்பண்ட் பீரோ வந்து எடைக்கு போட்டுட்டேன். பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு விற்கிறதுக்கு. அப்போது அந்த பேப்பர்காரங்க வரும்போது நான் சும்மா கேட்டேன், இந்த மாதிரி ஒரு இரும்பு பீரோ இருக்குது என்ன எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ட்டு. என்னோடய பிளானிங்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாவது கிடச்சா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அந்த பீரோ வந்து கொஞ்சம் டேமேஜான கண்டிஷனில் இருந்துச்சு. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ண போகிறனால ஒரு கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. எதுவுமே வந்து எந்த இதில் நாங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அதான் மேட்டர். ஸோ அதனால் திங்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் பீரோ வந்து பார்க்குறதுக்கு வந்தாங்க அந்த அண்ணா. அப்போது பீரோவை பார்க்கும்போது அப்படியே கிச்சனில் இப்படியே அந்த பரனில் இருக்கிற என்னோடய அந்த வெங்கலம் அப்புறமா வந்து செம்பு பானை இது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு பீரோ பார்த்துட்டு சொன்னாங்க, இதை வந்து ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. ஐயோ, வால்பாறையிலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து 500 ரூபாய் கையில் இல்லைன்னா எனக்கு 1000 ரூபாய் வருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கும் வந்து திருப்தியாக இருக்கணும். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி விற்றா கூட நல்ல ரேட்டு தான் கிடைக்கும், பொருள் நம்மளோடது இல்லையா. அதனால் சொன்னேன், அப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து கொடுக்குறத உங்களோட விருப்பம், அதனால் இவ்வளோ இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அந்த வீடியோவில் நான் அதில் போட்டிருக்கிறேன். அவங்க வந்து இந்த பீரோவை எடுத்துகிட்டு கிளம்பும்போது வேறு ஏதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரனில் இருந்த பானையை பார்த்தாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சுது இவங்க வேறு எதுக்கும் இது போடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் மனசுக்குள்ளே இன்னொன்று, ஹஸ்பண்டோட திங்ஸை மட்டும் விற்கிறோமே, நாளைக்கு அது ஒரு பேச்சு அவர் வந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்க எங்கிட்ட வந்து ஒரு அழகான வெங்கல பானை இருந்துச்சு. அந்த பானையோட கழுத்து வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், பழைய காலத்து குடம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டைப்பில். அப்போ அதை தண்ணி எடுக்க யூஸ் பண்ணல அப்படின்னா உள்ளே கை போட்டு கழுவுறதுக்கு என்னோடய கை போகாது, நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கனால என்னோடய கை பாதிக்கு மேலே போகாது, போனால் மாட்டிக்கும் அவ்வளோதான். என் பையனை வச்சு அந்த குடத்தை கழுவலான்னா அவங்க கீழே எட்டாது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வாய் வந்து குட்டியாக இருக்கிற ஒரு குடம். தூக்கி இடுப்பில் வைக்கிறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஆனால் தூக்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ் பண்ண முடியாது, உள்ள கப்பு போட்டு தண்ணியும் கோர முடியாது. அப்போ பார்த்தேன், சரி இந்த பானையை விற்றுருவோமா. அப்புறம் நினச்சேன், விற்கிற நிலைமைக்கு நம்ம ஆளை விட்டு பாத்திரம் விற்று சாப்பிட்ற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திட்டு, ஒரு குடம் இருக்குன்னா அது வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி வெங்கல குடம் இந்த இதெல்லாமே வந்து கிலோ 500 எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த டைமில் நாங்கள் 500 பெருசாக இருந்துச்சா, ஹஸ்பண்ட் இதை வர விற்கிறோம், நம்ம குடத்துக்கும் ஏதாவது காசு கிடைக்கிட்டப்போ நானும் விற்றுட்டேன் அவரும் விற்றுட்டார் அப்படின்னு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி விற்றுட்டேன். அவங்க வந்து ஒரு 800 தந்தாங்க. ஆக்சுவலி பேச்சு சுவாரஸ்யத்தில், அதாவது இன்னும் நிறைய பானை இருக்குது நம்ம இவங்கக்கிட்ட வாங்கிடலான்னு அவரும் வந்து, மேம் நீங்கள் எது விற்றாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எனி டைம் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன், வேறு யார்ட்டையும் கொடுத்துறாதீங்கன்னு சொன்னாரா. நானும் அடடடடா, 500 கிடைக்குது, பீரோவுக்கு வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூபாய் தராங்க, தந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக போகுது அப்படிங்கிற உற்சாகத்தில் இந்த பானை எடை போட்டதை நான் வந்து பார்க்காம விட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க 1.5 கிலோ தாங்க இருக்குன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 800 தந்தோன்னே, இது ப்ளஸ் 1000 1800 தந்தோன்னே உற்சாகமாயிட்டேன். ஓகே, காசு வந்துடுச்சு பரவாயில்லையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெங்கலத்தில் சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக் ஐட்டமோ இல்லை சில்வர் பானையோ அலுமினிய பானையோ எடைக்கு போட்டு 5-10 தான் கொடுப்பாங்களே, லம்ப 1800 பார்த்துட்டு நானும் அந்த எடையை பார்க்காம விட்டுட்டேன். கொஞ்சம் தூரம் அவங்க வண்டியும் கிளம்பிடுச்சு, பீரோவையும் கொண்டு போயிட்டாங்க, குடத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தெரியாமல் கொடுத்துட்டோமோ, அம்மா நமக்கு ஆசையாக கொடுத்தது நம்ம கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ண, மனசு கேட்கல, திருப்பி பானையே கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் எங்கள் வீட்டில் சொன்னால், எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல, எங்கள் அம்மா எப்போவுமே வந்து நிறைய விதத்தில் எங்கள் வீட்டில் சப்போர்ட் தான். நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து கோட்டை விட்டாலுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரி விடு, உனக்கும் தேவையில்லைன்னு நீ கொடுத்த அப்படின்னு. எங்கள் தங்கச்சி அதுக்குள்ளே நெட்டில் இன்றைய செம்பு பானை விலை, இன்றைய தங்கம் விலை, இன்றைய இரும்பு விலைன்னு பார்த்துட்டு, ஐயோ நீ ஏமாந்துட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் எனக்கு அப்படியே ஷாக் ஆகி நைட்டு ஃபுல்லாக தூக்கோரில் ஸ்கூலில் போய் அப்படியே எல்லா பீரியடும் யோசிச்சுட்டே இருந்தேன், தப்பாக விற்றுட்டோமோ தப்பாக விற்றுட்டோமோ, போயிடுச்சோ நம்ம குடம், ஐயோ நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டுமோ, இதை கொடுத்து நம்ம அந்த அலுமினியத்தில் பிரியாணி அண்டா வாங்கியிருக்கலாமோ குண்டா வாங்கியிருக்கலாமோ. எங்கள் தங்கச்சி அப்போ சொன்னேன், நீ கடையில் கொடுத்தா கூட நம்ம நல்ல ரேட்டு கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து அதை விட்டுட்டோம் எப்படியோ. அப்புறம் மனசு கேட்காம, நல்ல வேலையா எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய இரும்பு பானை இருந்துச்சா, செம்பு பானை இருக்குதா, அதுக்காக அந்த என்ன சொன்னார், என் நம்பரை வச்சுக்கோங்க மேம், நீங்கள் வீடு வர ஷிஃப்ட் ஆகிறேன்னு சொல்கிறீங்க, எப்படியும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வரும், பானை பாத்திரம் எல்லாம் உங்கள் வீட்டை பார்த்து நிறைய நீங்கள் எடுத்து வீஸ் எதையுமே கொடுத்துடாதீங்க, நான் எங்கள் பொழப்பு இதை நம்பி தான் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து கொடுங்க, நம்பர் கொடுத்துட்டு போயிட்டார்.
உடனே ஈவினிங் வந்து மனசை தேத்திட்டு, ஏன்னா அந்த குடம் கண்டிப்பாக 1.5 கிலோவாக இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த அரிசி மூட்டையெல்லாம் தூக்கியிருக்கேன்ல, 5 கிலோ எப்படி இருக்கும், 2-3 கிலோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா. நம்மளாம் யார், கணக்கில் தான் நம்ம வந்து வீக்கே தவிர இந்த மாதிரி அளவிடுதலில் நான்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாள். கிலோவை பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் சொல்லுவார், இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் எப்படியே பாப்பை பார்த்து வைக்கிறது, ஏங்க 3/4 கிலோ வாங்கிட்டு 1 கிலோன்னு போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு வேற கேட்பார் என் வீட்டுக்காரர். அந்த அளவுக்கு கிலோ நம்ம தூக்கப்போ குடத்தை யோசிச்சு பார்த்து, நம்ம தூக்கும்போது நம்மளால் இந்த பக்கம் 1 கிலோ அரிசி தூக்குற அளவுக்கு இருக்கும் இல்லையே, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கூப்பிட்டு, அண்ணா அந்த செம்பு குடத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறீங்களா, உங்களுக்கு நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், ஏங்க கொடுத்தது திருப்பி வாங்கிங்க, நான் அவரை குடோனில் போட்டேனே அப்படின்னாரு. இல்லை நான் அந்த குடம் கண்டிப்பாக 1.5 கிலோவாக இருக்காது, எனக்கு மனசே கேட்கல, நான் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்துட்டேன், நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதுங்க, அது எங்கள் அம்மா கொடுத்தது அதனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது, கொடுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க நான் குடோனில் கொடுத்துட்டேன், வேணால் உங்களுக்காக மறுபடியும் நான் எடை போட்டு பார்க்குறேன், இடையில வந்து கொஞ்சம் ரேட் இருந்துச்சு அதுக்குள்ளே ரேட்டு தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா. கொஞ்சம் திருப்தி, சரி 5 காசு தரேன்னு சொன்னோடனே இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம திருப்தியாக இருக்கணும் இல்லையா. எங்கள் தங்கச்சி கல்யாணத்தப்பவே ஒரு சின்ன இதே அளவுக்கு ஒரு அந்த முறுக்கு வைக்கிற அந்த வெங்கலத்தில் ஒரு சின்ன தூக்குவாளி, ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு சம்படம் மாதிரி ஒன்று வாங்கும்போதே அதுவே 5000க்கு வாங்கினோம். அந்த வெயிட்டு கூட இதில் இருக்கும். அப்போது குடோனில் போய் அவர் பார்த்துட்டு அவரே கூப்பிட்டார், பரவாயில்லங்க அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இல்லைங்கக்கா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அது 1.5 கிலோ இல்லை 2.75 கிலோ அப்படின்னாரு. கொஞ்சம் உயிர் வந்துச்சு, பரவாயில்ல ஏதோ அப்படின்ட்டு. ஆனால் அப்போ எவ்வளோ வரும், நான் 500 ரூபா எக்ஸ்ட்ரா தர்றேங்க அப்படின்னாரு. ஏன்னா குடத்தை தர வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் விட்டால் குடத்தை உருக்கிட்டாங்க உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த வார்த்தையை கேட்குற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை, அதனால என்ன பண்ணிட்டேன், சரிங்க நான் அப்போ என்ன பண்ணுறீங்க, இல்லைங்க உங்களுக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அமௌண்ட்டை. அதனால மனசே கேட்கல. ஒரு பக்கம் சரி நமக்கு யூஸ் ஆகாமல் தானே இருந்துச்சு அப்படின்னு விட்டேன். சுத்தமாக மண்டையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு செம்மையான இடியட் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் 2-3 நாள் அந்த அண்ணா போடவே இல்லை காசு, நான் போச்சுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலில் மொபைல் சப்மிட் பண்ணிட்டு ஈவினிங் எடுப்போம் இல்லையா, அப்போ ஈவினிங் வந்து மொபைல் எடுத்தப்போ ஒரு 500 ரூபா கூகுள் பே இருந்துச்சு, யாரோட பேர் போட்டிருந்துச்சு. அப்போது அந்த அண்ணாவே திருப்பி ஒரு 7-5 மிஸ்டு கால் கூப்பிட்டுருந்தாரு, என்ன அப்படின்னு கேட்போம், இந்த உங்களுக்கு வந்து நான் ஒரு 500 ரூபா மாற்றி விட்டுருக்கேங்க அப்படின்னாரு. சரி கடைசியில் காசை வாங்கிட்டு கூட நினப்பிலே அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இந்த 500 ரூபா கிடச்சிது. என்னதான் காசு கிடைச்சாலும் இன்றைக்கி அந்த குடம் வந்து கண்ணுக்குள்ளே நிற்கிது. என்னமோ இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், ஈயமோ பித்தளையோ இரும்போ துரும்போ எதையுமே வந்து இந்த மாதிரி எடைக்கு போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி இது பண்ணால் கூட 1 or 2 சஜஷன் கேட்டுக்கணும், ஏன்னா ஃப்யூச்சர்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் டிமாண்ட்லாம் ஏறும், நிலமை எப்படி வேணாலும் மாறும். எப்படியோ இருந்த தங்கத்தோட வேலை இன்னைக்கு எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் இதுவே வந்து இந்த பாத்திரம்லாம் நம்ம வாங்குகிற அளவுக்குலாம் நம்ம சம்பாதிப்போமாங்கிறதே டவுட்டு. அதனால் இனி எதையும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் இன்றைக்கி கழுவி வெயிலில் காய வச்சுருக்கு, நல்லா காய வச்சு தொடச்சி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்றைக்கி அந்த அண்ணா கூப்பிட்டார், ஏதாவது பழைய பாத்திரம் ஈயப்பத்தில் இருக்கா செம்பு இருக்கான்ட்டு. ஐயோ சாமி ஒன்றும் இல்லை, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த அலுமினியத்தில் பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா, தம் பிரியாணி போடுறதுக்கு இந்த அலுமினியத்தில் இருக்குது. எங்கே எந்த கடைக்கு போனாலும் எந்த பாத்திர கடைக்கு போனாலும் இந்த சில்வர்லாம் பார்க்க மாட்டேன், அந்த அலுமினியத்தில் அந்த பிரியாணி குண்டாவை மட்டும் பார்ப்பேன், நல்லாயிருக்கும், அது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு வாட்டி பேப்பரை எடை போட்டு இது பண்ணப்போ அந்த பாத்திரத்தோட விலை 160 ரூபா, பேப்பர் இடப்படும்போது 100 ரூபா, ஒரு 60 ரூபா கூட கையில் இல்லாமல் அந்த பாத்திரத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னோடய எய்மே என் கிச்சனுக்கு ஒரு புது வரவு அந்த ஒரு அலுமினிய குண்டா வாங்குறது தான். சரி இந்த செம்பு பானையே நான் வந்து ஏதாவது கடையில் கொடுத்துருந்தேன்னா 2 பிரியாணி குண்டா வாங்கியிருப்பேன்னு நான் நினச்சேன், அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி திங்ஸ் சென்டிமெண்ட்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அவசரத்துக்கு நீங்கள் எதுவுமே கொடுத்துடாதீங்க, ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிங்க. அப்படி இல்லையா யார் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க மூலமாக அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள், இல்லை விற்றுருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதெல்லாம் வந்து இனிமேல் இந்த பழைய பாத்திரத்துக்காரங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பீதி, எங்கே ஆசை காட்டி இதுக்கு இவ்வளோ தரோம் இவ்வளோ தரோம், நம்ம மார்க்கெட் விலையவே நம்ம யோசிக்காமல் இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து இது பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு தப்பும் பண்ணேன், என்னோடய கொஞ்சம் நகையும் வந்து ரேட்டே தெரியாமல் வந்த விலைக்கு அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட்டேன், பெரிய இதில் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அடிமட்ட விலைக்கு கொடுத்தேன். அந்த ஸ்டோரி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாத்திரம் விற்று பேரிச்சம்பளம் வாங்கின கதை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.